துபாயில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் என அறியப்படும் மா கந்துரா மதூஸ், ஸ்ரீலங்கா பாடகர் அமல் பெரேரா மற்றும் நடிகர் ரயன் உள்ளிட்ட 39 பேர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தொடர்ந்தும் அந்நாட்டு போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றனர். ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டு வந்த மா கந்துரா மதூஸ் உள்ளிட்ட 39 பேர் துபாயில் வைத்து கடந்த 4 தேதி கைது செய்யப்பட்டிருந்தனர். அத்துடன் மதூஸ் கலந்து கொண்ட விருந்துபசாரம் நடைபெற்ற ஹோட்டலுக்கு வெளியில் வைத்து மேலும் 14 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த சந்தேக நபர்கள் துபாயில் உள்ள சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது மா கந்துரா மதூஸ், ஸ்ரீலங்கா பாடகர் அமல் பெரேரா மற்றும் நடிகர் ரயன் உள்ளிட்ட 39 பேரை தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு துபாய் நீதிமன்றம் அந்நாட்டு போலீசாருக்கு அனுமதி வழங்கியது. அத்துடன் ரத்த மற்றும் சிறுநீர் பரிசோதனையில் போதைப்பொருள் பயன்படுத்தாமை உறுதியாகிய நிலையில் பாடகர் அமல் பெரேராவின் மகனான நந்திமாள் பெரேரா மற்றும் மா கந்துரா மதூஷின் காதலி உள்ளிட்ட 8 பேர் அந்நாட்டு போலீசாரால் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இதேவேளை பல்வேறு சமூக நல செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த பொதுமக்கள் மத்தியில் தமக்குள்ள தவறான அபிப்பிராயத்தை நீக்குவதற்கு மா கந்துரா மதூஸ் அண்மை காலமாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்காவில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. இதற்காக விகாரிகளில் தர்ம போதனை நிலையங்கள் மற்றும் அன்னதான சாலைகளை அமைப்பதற்கு மா கந்துரா மதூஸ் நடவடிக்கை மேற்கொண்டிருந்ததாக அந்த விசாரணைகளில் தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு நிர்மாணிக்கப்பட்ட நிலையம் ஒன்றுக்கு மா கந்துரா மதூஸின் பெயர் சூட்டப்படாமல் லொக்கபுத்தா என்ற பெயரில் பேர்பலகையொன்று அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.